நாம் ரட்சிக்கப்பட்டது 100% கிருபையினால தான். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது கிருபையினால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நற்கிரியைகள் செய்ய வேண்டாமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியைகளை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியைகளுக்காக தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஆவி, ஒரு புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அந்த பழைய ஆவி தான் வந்து அந்த கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய, அந்த கிரியைகளை செய்யக்கூடிய அந்த ஆவி தான் இருந்தது. அதை எடுத்து போட்டார். ஓகேங்களா, அதை எடுத்து போட்டு ஒரு புதிய ஆவியை வைத்திருக்கிறார் நம்மளுக்குள்ள. அந்த புதிய ஆவின்னா செய்கிறதுனா, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நற்கிரியைகளை வந்து வெளியே நல்ல விதமான நற்கிரியைகளை கொண்டு வர்றதுக்கு, நல்ல ஒரு கனிகளை கொண்டு வர்றதுக்கு அந்த புதிய ஆவி வந்து நம்மளுக்கு உதவும். அதனால் நம்ம ஆவியில் நம்ம போராடணும் அப்படின்னா, அந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. சரிங்களா, இந்த சரீரம் வந்து ஒரு கெட்ட காரியங்களை செய்யணும்னு தோணுது. ஆனால் அந்த ஆவி, நம்மளுடைய ஆவி வந்து புதுசாக கொடுக்கப்பட்ட அந்த ஆவி நல்ல கிரியைகளை, நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அதனால் இந்த போராட்டம் இருக்குது நம்மளுக்குள்ளே. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, ஆவியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். நல்ல ஆவி மனுஷனாக இருக்கிற நாம ஆவியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அது ஆவியில் நடக்கிறதுனால நம்மளுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நற்கிரியைகளை வெளிப்படும். ஓகேங்களா, நற்கிரியைகள் நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படும். எபேசியர் 2:10 சொல்லியிருக்குது, வி ஆர் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப் கிரியேட்டட் அன் டு குட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா வி ஆர் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். அப்போ நம்ம வந்து கடவுள் நம்மளை வந்து கிரியை செய்திருக்கிறார். நம்மளுக்குள்ள கடவுள் கிரியை செய்திருக்கிறார். எதற்காக அவர் கிரியை செய்திருக்கிறார்னா, நம்ம வந்து நற்கிரியைகளை செய்யணுன்றதுக்காக அவர் செய்திருக்கிறாராம். அதனால் நம்மளுடைய வேலையாக என்ன தெரியுங்களா, நற்கிரியைகளை செய்யணும். இன்னொன்று, இந்த நற்கிரியைகளை செய்யும் போது அவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, ஒரு பெரிய ரிவார்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவார்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த கெட்ட காரியங்கள் நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, நற்கிரியைகள் செய்யாமல் நான் எப்படினாலும் வாழலாம், நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வேலைகள், அந்த கெட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படியே தீயில எரிகிற மாதிரி எரிஞ்சு போயிடுமா. ஓகேங்களா, அதனால் நம்மளுடைய நற்கிரியைகள் வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஆகுமா, நற்கிரியைகள் வந்து எப்போவுமே அது நிற்குமா, அவர் வரும்போது அது நிற்குமா. அதனால் அந்த நற்கிரியைகள்னால அவர் வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாரு. அதனால் கண்டிப்பாக நற்கிரியைகள் செய்யணும். நற்கிரியைகளுக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் பேசவே கிடையாது. அதனால் நற்கிரியைகளை செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். நான் நிறைய இதை பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.